ஜென்டில்மேன் டூ இந்த படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னது அந்த படம் இல்லையா? ஆமாம், சாரி, தமிழன் டூ. அதில் வந்து விஜய் நடிச்சிருப்பார், இதில் வந்து விஜய் ஆண்டனி நடிச்சிருப்பார். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன? டேய், அதுவும் இல்லையா? ஐயோ, சிவாஜி த பாஸ் இந்த அதுவும் இல்லையா? அதுக்குள்ளே கேட்டு போடாதீங்க, பார்ட் டூன்னு சொல்ல விடுங்க. என்ன படத்து தான் நேற்று போய் தொலைஞ்சேன், அதையாக சொல்லி தொலையேன். அது நானும் லைனாக ஒன்றா சொல்லிருக்கிறேன். இரு, வேறு படம். ஆ, கரெக்டு சொன்னால் அதுவும் இல்லைன்னு வையோ. ஒருவேளை ஓகே, நம்ம விட்டு பிள்ளை பார்ட் டூ இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் சிவகா சத்தியமாக வீடியோ முட்டி போயினே இருப்பாங்க. என்னடா படம் பார்த்தா அதையாவது சொல்கிறான். ஆ, பிச்சைக்காரன் பார்ட் டூ இந்த படத்தை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தெல்லாம் ரிவ்யூ பார்க்கணும்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன படத்தை எல்லாத்தையும் ரிவ்யூ பார்த்தாலே போதும், நீங்கள் வேறு எதையுமே நீங்கள் பார்க்கவே தேவையில்ல. பிச்சைக்காரன் ஒன்றும் டூவும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இப்போ நான் சொன்ன படம் எல்லாமே சம்மந்தமாக இருக்குது, அவ்வளோதான். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிச்சைக்கா நடு நடு அப்படி இப்படி சொல்லுவேன், ஏன்னா அதை தவிர வேறு எதுவும் சொல்ல தெரியல. பிச்சைக்காரன் டூ. ஐயோ, இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. இந்த எல்லா படமும் இப்போ லைனாக சொன்ன பாருங்கள். இன்னொரு நாலஞ்சு படம் கூட சேர்த்துங்க. தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அதுக்காக ஒரு படம். அதுக்கப்புறமேட்டு வந்து தான தர்மம் பண்ணுறேன் பாரு, அதுக்காக ஒரு படம். நான் கோயில் கட்டுறேன், இது ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், அதுக்காக ஒரு படம். இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க. சிஜி ஒர்க்கா அது பேர், சிஜி ஒர்க்கா இல்லை அதான் இந்த கிராஃபிக்ஸில் பண்ணுவாங்க பாருங்கள். படம் ஃபுல்லாகவே அதில் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு எனக்கு வேர்த்து ஊற்றினே இருக்குது, நானும் தொடச்சின்னே இருக்கிறேன். சர்ட்டெலாம் வேறு நஞ்சன் இருக்குது. அப்படி இருந்தால் நான் வேர்வை உழைக்க இந்த வீடியோ போடுறேன். எல்லோரும் தயவுசெய்து லைக் போட்டுருங்க, கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள் தயவுசெய்து. இது வேறு ரோட்டில் வேறு வாங்கம்மா வாங்க, வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு ரோட்டில் வேறு ஏதோ வியாபாரம் பண்ணுறாங்க, உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது, என் காசு வீணாக போச்சு. ஆனால் ஒரே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனகாப்தூரில் இருக்க வெல்கோ தேட்டருக்கு நான் ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த வெயிலுக்கு கொஞ்ச நேரம் ஏசியில் உட்காந்துட்டு வந்தாங்க, அதுதாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியாக. ஏன்டா ஒரு நாள் கழித்து லேட்டாக போடுறேன்னு கேட்காதீங்க. நேற்று கொஞ்சம் வேலை, பர்சனல் வேலை இருந்ததுனால வந்து நைட் ஷோ தான் படத்துக்கு போனேன். நைட் ஷோ போயிட்டு இன்றைக்கி நைட்டு போடுற படத்தை வீடியோவான்னு கேட்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலில் இருந்து கொஞ்சம் டயர்டாகவே வந்து தூங்கி ஏன்னா படம் வந்து நம்மளுக்கு தூங்க உள்ள அவ்வளோ படம்னா இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அவ்வளோ குளிர் ஏசி, அதனால் வந்து வெல்கோ தேட்டரில் வாங்கம்மா வாங்க, யாருமா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இங்கே யாரோ இத்துன்னு போகிறாங்க. ரோட்டில் என்ன விற்கிறாங்கன்னு தெரில, அதையாவது நான் போய் பார்த்துக்கலாம் அந்த வீடியோ போடுற டைமில். இதை தாண்டி இந்த படத்தில் ப்ளஸ்ஸுன்னு எதனால் ஒன்றாவது சொல்லி தொலையேன் அப்படின்னு எனக்கு கேட்டவே கேட்டுறாதீங்க. ஒன்று கூட கிடையாது. என் காசுக்கு காசும் வீணு. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து அனகாப்தூர் தாம்பரம் டூ அனகாப்தூருக்கு போனால் பெட்ரோல் காசும் வீணு. அதுக்கப்புறம் உன் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது, நீ தானே பெட்ரோல் போட்ட? அதெல்லாம் என் ஃப்ரெண்டு தான் பெட்ரோல் போட்டான், அதெல்லாம் டிக்கெட்டுக்கும் அவர் தான் போட்டார் பைசா. சரி, ஓகே ஓகே, போதும் பப்ளிக் பப்ளிக். அதனால் வந்து என் ஃப்ரெண்டோட காசும் வீணாக போச்சு, என் ஃப்ரெண்டு போட்ட பெட்ரோலும் வீணாக போச்சு, ஆனால் என்னோடய உயிருக்கு மேலே இருக்கிற என்னோடய டைம் வீணாக போச்சுங்க. அதனால் வந்து தயவுசெய்து இந்த படத்தை வேறு எதுவுமே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிச்சைக்காரன்.